நம்பர் ஒன், பெரும் பதவியில் இருக்கிறவங்க உங்கள் கனவில் வந்தாங்க அப்படின்னா, அதாவது உங்களுடைய உயர் அதிகாரிகளாக கூட இருக்கலாம், அல்லது வந்து பார்த்திங்கன்னா அரசு அதிகாரிகள் இந்த மாதிரி யாராவது கூட இருக்கலாம், பெரிய பதவியில் இருக்கிறவங்க உங்களுடைய கனவில் வந்தாங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய மதிப்பு மரியாதை இது எல்லாமே வந்து அதிகமாக போகுது அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான் இந்த மாதிரி கனவுறதுக்கு காரணங்க. நம்பர் டூ, கனவில் தொழிற்சாலையை வந்து பார்த்திங்கன்னா என்ன மாதிரியான பலன்கள் இருக்கும் அப்படின்னா, இந்த மாதிரியான ஒரு கனவு பார்க்குறவங்க பரம்பரை சொத்து கிடைக்க போகுது, சொத்தில் ஏதாவது வழக்குகள் வந்து நடந்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகள் வந்து இனிமேட்டு வந்து பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிக்கும் அப்படிங்கிறது தான். த்ரீ, வானவில் வந்து கனவில் வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்களை தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் செல்வாக்கு இது எல்லாமே அதிகமாகுங்க, அதே மாதிரி பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. அதனால் வானவில் வந்து உங்கள் கனவில் வர்றது நல்ல கனவு தாங்க. நம்பர் ஃபோர், நிலவை வந்து கனவில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன மாதிரியான பலன்கள் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கணவன் மனைவிக்குள்ளே வந்து அன்பு வந்து அதிகரிக்குங்க, ஒருத்தர் ஒருத்தர் புரிதல் இல்லாமல் அடிக்கடி சண்டை வந்துக்கிட்டே இருக்குதுங்க எங்களுக்குள்ள அப்படின்னு ஃபீல் பண்ணுறீங்களா, இனி வரக்கூடிய காலங்கள் அப்படிங்கிறதே வராதுங்க, ஒருத்தர் ஒருத்தர் வந்து விட்டு கொடுத்து போக மனநிலைமைக்கு மாறிய அவங்களுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுப்பீங்க, அந்தளவுக்கு உங்களுடைய நெருக்கம் அதிகமாகுங்க. நம்பர் ஃபைவ், மகன் ஆற்றில் மூழ்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா என்ன மாதிரி பலன்களை கொடுக்கும் அப்படின்னா, இந்த மாதிரி மூழ்கிற போல் கனவு வந்துச்சுன்னா துன்பம் இதுவரைக்கும் வாழ்க்கையில் இருந்த துன்பங்கள் எல்லாம் விலகும் அப்படிங்கிறத குறிக்குங்க. அதாவது என்ன மாதிரியான பிரச்சனைகள் அப்படின்னா, இப்போ வேலை இல்லாதது, பொருளாதார ரீதியாக பிரச்சனை, இது எல்லாமே வந்து சரியாகி நீங்கள் நினச்சது நல்லபடியில் நடக்குங்க. நம்பர் சிக்ஸ், தேவலோக பெண்கள்லாம் ஒரு ஆணோட கனவில் வந்தாங்கன்னா என்ன மாதிரி பலன்களை தரும் அப்படின்னா, நீங்கள் எதிர்பார்க்காத நல்ல விஷயம்லாம் உங்கள் வாழ்க்கையெல்லாம் நடக்குங்க, நன்மைகளெல்லாம் உண்டாகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்பர் செவன், ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரம் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். ஒன்றுக்கு மேற்பட்ட நட்சத்திரம் நான் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா பதவி உயர்வு அப்படிங்கிறது கிடைக்குங்க. நீங்கள் வேலை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்னா அந்த இடத்துல பதவி உயர்வு அல்லது சம்பள உயர்வு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கிடைக்கும். நம்பர் எயிட், பாம்பு கடித்து ரத்தம் வருவது போல் கனவு வந்துச்சுன்னா என்ன பலன்னு தெரிஞ்சுக்கலாங்க. இந்த மாதிரியான ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னா பாம்பு கடிச்சிருச்சு, கடிச்சு ரத்தம் வரணும், அந்த மாதிரி கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் செல்வம் அப்படிங்கிறது பெருகும். திருமண தடை இருந்துச்சு அப்படின்னா அந்த திருமண தடை நீங்கி உங்களுக்கு வரன் அப்படிங்கிறது நல்ல முறையில் அமையுங்க. நம்பர் நைன், யானை கனவில் வந்துச்சுன்னா என்னென்னு தெரிஞ்சுக்கலாம். யானை கனவில் வந்துச்சுன்னா அரசாங்க உதவி நெடுநாளாக வழக்கில் தீர்ப்பு கிடைக்கிறது கிடைக்கும். யானை மாலை போடுற மாதிரி உங்களுக்கு கனவு வந்துச்சுன்னா பதவி உயர்வு கிடைக்குங்க, திருமணம் கூடிய சீக்கிரத்தில் வந்து கைகூடுங்க. கனவு எண் பத்து, யானை ஆசீர்வாதம் செய்கிறது போல் கனவு வந்துச்சுன்னா எல்லா காரியத்திலையும் உங்களுக்கு வெற்றி உண்டாகும் அப்படிங்கிறதையும், நல்ல காலம் பிறந்திருக்கிறது அப்படிங்கிறத உங்களுக்கு உணர்த்தது, இந்த சமயத்தில் நீங்கள் என்ன விஷயங்கள் பண்ணாலும் உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகுங்க. கனவு எண் பதினொன்று, ஒரு அழகு இல்லாத ஒரு பொண்ணு உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா ஒரு மனமாகாத ஒரு கல்யாணமாகாத ஒரு ஆண் மகன் கனவில் இந்த மாதிரி அழகில்லாத பெண்ணை பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அழகான ஒரு பெண் வந்து மனைவியாக வருவா அப்படிங்கிறது தான் இதுக்கான அர்த்தம். கனவு எண் பன்னெண்டு, இறந்தவங்களோட சடலங்களை கனவில் பார்த்தா
உங்கள் வாழ்க்கையில் சுப நிகழ்ச்சிகள் அப்படிங்கிறது நடைபெறும் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடியது தான். கனவு எண் 13. சிறு குழந்தைகள் கனவில் வந்தால் உங்கள் உடம்பில் ஏதாவது பிரச்சனைகள் நோய் நொடிகள் இருந்துச்சுன்னா அந்த நோயெல்லாம் சரியாகும். கனவு எண் 15. கையில் ரத்தம் வருவது போல் கனவு வந்துச்சுன்னா உங்கள் ஆரோக்கியத்தில் ஏற்பட்ட குறைபாடெல்லாம் நீங்கி இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்னு அர்த்தம். கனவு எண் 15. சண்டையில் பிறர் அடிக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா அவங்களுக்கு விரோதிகள் வந்து விளங்கிடுவாங்க அப்படின்னு. யார் கனவு கண்டாங்களோ அவங்களுக்கு விரோதிகள் அப்படிங்கிறதே இருக்க மாட்டாங்க. கனவு எண் 16. நம்ம பிறரை அடிக்கிற மாதிரியான ஒரு கனவு வந்துச்சுன்னா உங்கள் வாழ்க்கையில் புகழ் உண்டாகும் அப்படிங்கிறதையும் புதிய நண்பர்கள்லாம் உண்டாவாங்க அப்படிங்கிறதையும் உணர்த்தக்கூடியது. கனவு எண் 17. ஓடிட்டுருக்கிற மாதிரியான கனவு வந்துச்சுன்னா இப்போ உங்கள் வாழ்க்கையில் நடந்துட்டுருக்கிற நிலைமை உயரும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. கனவு எண் 18. வெற்றிலை பாக்கு உங்கள் கனவில் வந்துச்சுன்னா கடவுளோட அருள் கிடைக்கும் அப்படிங்கிறதும் நினச்ச காரியம் வந்து நினச்சபடி வெற்றி பெறும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. கனவு எண் 19. ஏதாவது ஒரு கடவுள் உங்கள் கனவில் வந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒரு அதிர்ஷ்டமோ அல்லது வந்து புதையலோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதாவது ஆசை எடுக்கலாம். கனவு எண் 20. நாவல் பழம் உங்கள் கனவில் வந்துச்சு அப்படின்னா நீங்கள் நினச்ச காரியம் வந்து நல்லபடியாக நடக்கும். அதே மாதிரி சந்தான சம்பத்தும் கிடைக்கும் அப்படிங்கிறதா. கனவு எண் 21. இறந்தவங்களோட யார்கிட்டயாச்சும் பேசிகிட்டு இருக்கிற மாதிரி உங்களுக்கு கனவு வந்தால் உங்களுக்கு உயர் பதவி அதிகாரம் இதெல்லாம் கிடைக்க போகுதுன்னு அர்த்தம். கனவு எண் 22. கனவில் ஆலமரத்தை பார்த்தீங்கன்னா தொழிலில் உங்களுக்கு வந்து லாபம் அதிகரிக்கும், தொழிலை நீங்கள் இன்னும் பெருசு பண்ணுவீங்க. கனவு எண் 23. திருமண கோலத்தில் இருக்கிற மாதிரி கனவு வந்துச்சுன்னா சமுதாயத்தில் நல்ல மதிப்பு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத குறிக்கக்கூடியது. கனவு எண் 24. காதலை வெளிப்படுத்துவது போல கனவு கண்டா செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றிகரமாக அமையும் அப்படிங்கிறதையும் குறிக்கக்கூடியது. கனவு எண் 25. நெசவு தொடர்பான கனவுகள் வந்துச்சு அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடைபெறப் போகுது அப்படிங்கிறத குறிப்பிடியது தான் இந்த கனவு.